பாபநாசம் காரையார் அணையிலிருந்து காரப்பருவு சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. நெல்லை மாவட்டத்தின் பிரதான அணையான பாபநாசம் காரையார் மற்றும் மணிமுத்தாறு அணையிலிருந்து காரப்பருவு சாகுபடிக்கு ஜூன் முதல் வாரத்தில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதனை ஏற்று காரையார் மற்றும் மணிமுத்தாறு அணைகளில் இருந்து அக்டோபர் 12ஆம் தேதி வரை 132 நாட்களுக்கு 600 கன அடிக்கு மிகாமல் நீர் இருப்பு மற்றும் வரத்தை பொறுத்து தண்ணீர் திறந்துவிட அரசு உத்தரவிட்டது. அதன்படி நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு முன்னிலையில் சபாநாயகர் அப்பாவு பாபநாசம் காரையார் அணையில் இருந்து தண்ணீரை திறந்துவிட்டார். 32,815 ஏக்கர் நிலமும் நேரடி பாசன வசதி பெறும். மேலும் 53 குளங்கள் மூலம் மறைமுக பாசன வசதியும் பெறும். ஆண்டுதோறும் இந்த அணை கடந்த ஆண்டு மாண்புமிகு இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பின்னர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் தேதி திறக்கப்பட்டது. இந்த ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த தினத்தில் இது திறப்பது எல்லோருக்கும் பெருமையாக இருக்கும். பாபநாசம் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் சுமார் 32,815 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும். அறிவித்தபடி தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.